மக்கள் வணக்கம். இது கொட்டி தீர்த்து விடு தோழி. இன்றைய நிகழ்ச்சியில் பெண்களுக்கு எழக்கூடிய மன ரீதியான சந்தேகங்களுக்கெல்லாம் ஆலோசனை கூற உளவியல் நிபுணர் மீனு சங்கீதா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவரிடையே உங்களுக்கான சந்தேகங்களை நிரலையில் தொடர்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். இன்றைய நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து இந்த பழக்க வழக்கங்கள் குறித்து பேசலாம். பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பழக்கம் இருக்கும். சில பேர் வந்து ஒரே பழக்கத்தை மட்டுமே பிடிச்சிட்டு இருப்பாங்க, புதுசாக ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கணுன்ற ஒரு எண்ணமே இருக்காது. அப்படி ஒரு புதிதாக நமக்கு ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கணுன்னா என்னென்ன பண்ணலாம்? பாதி பேர் வந்து அவங்க அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத உணர்றதே கிடையாது. சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் தேவை தெரியுது, இந்த மாதிரி இவங்களுக்கு இது தேவைப்படுது, இவங்க இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கத்தை உருவாக்கிக்கணும் அப்படின்றத சுற்றி இருக்கவங்க தான் பாதி நேரமும் உணர்கிறாங்க. அப்படியே மீறி அந்த பர்சனே உணர்ந்தாலும் அதை செயல்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இதை எப்படி ஈஸியாக உருவாக்கிக்கிறது, ஒரு புதுசாக ஒரு பழக்கத்தை எப்படி அவங்க உருவாக்கிக்க முடியும், அது அவங்களுக்கு தேவைன்னும் போது அதை எப்படி ஈஸியாக பண்ணிக்கிறது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போது வெகுமதின்னு சொல்லுவாங்க, அதாவது ரிவார்ட் அப்படின்ட்டு. இப்போது எந்த ஒரு பிஹேவியருக்குமே, எந்த ஒரு பழக்க வழக்கத்துக்குமே அதுக்கு நம்மளுக்கு ஒரு வெகுமதி கிடைச்சா மட்டும்தான் அது வந்து நிலைநாட்டி நிற்கும். இல்லைனா அதை சீக்கிரமே நம்ம இழந்துட ஆரம்பிச்சிடுறோம். இப்போது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் நம்மளுக்கு ஈஸியாக தெரிகிறது கிடையாது. ஒரு ஒரு டைம் எடுக்குது, ஒரு 3 மந்த்ஸ் இல்லை ஒரு 6 மந்த்ஸ் அந்த மாதிரி தேவைப்படுது ரிசல்ட் தெரிகிறதுக்கு. அதனால தான் பாதி பேர் அதை பாதியிலே விட்டுடுறாங்க, அதுக்கப்புறம் அதை நிலைநாட்டுறது கிடையாது. ஸோ இதை எப்படி ஈஸியாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணால் போதும். அதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக சில விஷயங்கள் தேவைப்படுது. நீ நல்லா பண்ணுற, இல்லை எனக்கு உனக்கு பிடிக்குது, பரவாயில்ல, நீ ஆரம்பித்தது நல்லது, அந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள். இல்லை சின்னதாக ஒரு ஃபிசிக்கலாக ஒரு விஷயம், அதாவது பரவாயில்ல நல்லா பண்ணுற அப்படின்னு தட்டி கொடுக்கறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதுனால என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமல் நம்மளுக்குள்ளேயே ஒரு மோட்டிவேஷன் ஒன்று வரும். இதை நம்ம எப்படியாவது நிலைநாட்டணும், இதை நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, சுற்றி இருக்கவங்களுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அதை ஆரம்பிக்கும். போக போக அது என்ன ஆகிடும்னா தானாகவே வழக்கத்துக்குள்ளே வந்துடும். ஒன்ஸ் அது வழக்கத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது விட்டு விலகிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதை தானாகவே அவங்க எல்லா இடத்துக்குமே அதை பழகிடுவாங்க அந்த வழக்கங்களை. நிச்சயமாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஏன்னா இப்போ புத்தாண்டு கூட வந்தது, அப்போ நிறைய பேருக்கு வந்து நிறைய விதமான பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க. நீ சொல்கிற மாதிரி இந்த உடல் எடையை நம்ம எப்படியாவது குறைச்சணும்னு நினைப்பாங்க, ஆனால் ஒரு மாதம் கூட அதை நீடிக்குமா அப்படின்னா வந்து கஷ்டம்தான். நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம சுற்றி உள்ளவர்கள் வந்து அதை பாராட்டும் பொழுது அந்த பழக்கமே வந்து நமக்கு தொடர்ச்சியாக இருக்கும். ஆனால் இதில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறவங்க யாரும் நம்மளுடைய பெற்றோர்கள் தான். அந்த பெற்றோர்கள் அதை எப்படி வளர்த்துக்கிறது? பெற்றோர்களுக்கு வந்து ரெண்டே ரெண்டு ரோல் தான் மெயினாக. ஒன்று, அவங்க ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். அதாவது ஏதோ ஒன்று சொல்கிறோம், இதை செய்யுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம அதை செஞ்சு காட்டணும். இதை செய்கிறது த்ரூவாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து அவங்க சொல்கிறத கேட்காம அவங்க செய்கிறது மூலமாக அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றத அப்சர்வ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜஸ்ங்கிறத பார்ப்பாங்க. அவங்க எந்தெந்த விதத்தில் பெட்டர் ஆகிறாங்கங்கிறத பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன சுற்றுச்சூழலில் என்ன மதிப்பு தராங்க அப்படிங்கிறத கவனிக்கிறாங்க. இதனால் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நானும் அதை பண்ணி பார்க்கணும், எனக்கும் இந்த மாதிரி ஒன்று ஆகணும் அப்படின்றது தானாக ஒரு ரோல் மாடலாக பேரண்ட்ஸ் வந்து பசங்களோட மைண்ட் செட்டில் உள்ளே வருவாங்க. இது ஃபஸ்ட் ஸ்டெப். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த சிச்சுவேஷனை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறது, சூழ்நிலையை. இப்போது ஒருத்தங்க வந்து ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போய் அவங்கள ஸ்விம்மிங் பூலில் விடுறோம், ஒரு சேஃபான சூழ்நிலையில் விடுறோம். அவங்க எந்த இடத்துல வந்து பாதுகாப்பாக அதை கற்றுக்க முடியுமோ அந்த சூழலில் தான் ஃபஸ்ட்டு விடுறோம். அதுக்கப்புறமா தான் எடுத்துகிட்டு போய் அவங்கள சாதாரண இடத்துல குளங்கள்லேயோ ஏரிகள்லேயோ அந்த மாதிரி விடுறது அடுத்த ஸ்டெப் தான். ஸோ பேரண்ட்ஸோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சேஃபான சூழலை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும், அவங்க அதை கற்றுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கணும். இப்போ அவங்க வந்து இப்போ ஒரு சின்ன குழந்தை பேச ஆரம்பிக்குது அப்படின்னா அது தண்ணி கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருந்தோம்னா அந்த குழந்தை கடைசி வரைக்கும் கற்றுக்கவே கற்றுக்காது. ஸோ ஃபஸ்ட்டு தாகம் எடுக்கிறதுக்கு விடணும், அடுத்தது அந்த குழந்தை என்ன சொல்ல வருதுன்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். இது கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா தானாகவே அந்த குழந்தை ஃபஸ்ட்டு கையை காட்டும், அப்புறம் வாயை காட்டும், அதுக்கப்புறம் தானாகவே எடுத்து குடிக்கணும்னு நினைக்கும், அதை எடுக்கவும் கற்றுக்கும், எங்கே இருக்குன்றதை கற்றுக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பில்டாகி போயிட்டே இருக்கும். கண்டிப்பாக. அதாவது குழந்தைகளுக்கு வந்து நம்ம அதிகப்படியான அக்கறை செலுத்துகிறோம் அப்படின்றதுனால குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து அந்த வளர்ச்சி அப்படின்றது பெற்றோர்களுக்கே தெரியாமல் அவங்க குறைச்சிடுறாங்க. பேசும்பொழுது ரொம்ப அழகாக சொன்னீங்க, நம்ம தட்டி கொடுக்கணும் அப்படின்னீங்க. அப்படி நம்ம தொட்டு ஒருத்தவங்களை வந்து பாராட்டுறது அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம்? இது வந்து ஒரு சின்ன குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த பீரியட்லேருந்தே நம்ம தொடர்றது தான், தொடர்றது மூலமாக தான் நம்மளோட எல்லா உணர்வுகளையும் கம்யூனிகேட் பண்ணுறோம்.
தூக்கிறதோ இல்லை தட்டி கொடுக்கறதோ இல்லை அந்த குழந்தை அழமோதோ தொடுறது இல்லை சாப்பாடு ஊட்டி விடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் அது வெளிப்பட்டுட்டு போயிட்டே இருக்கும். இது என்ன ஆயிடுதுன்னா வளர வளர நம்மளே அதை குறைச்சிடுறோம், நம்மளே அதுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை உருவாக்கிடுறோம். இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைக்கு போதுமான அளவுக்கு கவனிப்பு கிடைக்கிறது கிடையாது, ஒரு ரெக்கக்னிஷன் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது கிடையாது. இதை நான் எப்படி சொல்கிறேன்னா இப்போது நம்ம பேசிட்டு இருக்கும் போது கண்ணை பார்த்து பேசுறது கூட ஒரு அங்கீகாரம், இல்லை உள்ள வாங்க அப்படின்னு சொல்றது கூட ஒரு அங்கீகாரம். இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு தேவைகள் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஃபிசிக்கலாகவோ தேவைப்படுற ஒரு அங்கீகாரமும் அதே மாதிரி தான். ஸோ ஒரு பேரண்ட்ஸோட சின்ன ஒரு கை கொடுக்கறதோ இல்லை நீ நல்லா பண்ண அப்படின்னு தட்டி கொடுத்து சொல்றதோ இல்லை ஒரு சின்ன ஏதோ ஒரு வெளிப்பாடோ அது வந்து பெரிய லெவல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல மெமரியா சேவ் ஆகும். இது நல்ல விஷயமா சேவ் ஆக ஆக என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களால சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய கடினமான பழக்க வழக்கங்களை கூட அசாதாரணமாக கற்றுக்க முடியும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம், நேர்கிட்ட இருக்காங்க இணைப்பில். மக்கள் வணக்கம், மக்கள் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்கம்மா? போட்டிருந்தாங்க, சரிம்மா, தொடர்ந்து சந்தேகத்தை கேளுங்கம்மா. ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க. அதாவது வந்து இப்ப எங்க வீட்டுல நாங்க ஹஸ்பண்ட் வைஃப் அதாவது ரெண்டு சம்சாரங்க. ஹலோ, சரிங்க சொல்லுங்க. இப்ப வந்து பசங்க, எனக்கு மூணு பசங்க, எங்களுக்கு அங்க ரெண்டாவது மனைவிக்கு ஒரு பையன், இப்ப எல்லாம் வந்து செட்டில் பண்ணிட்டோம். அவங்க உங்களுக்கு குடும்பத்துல இருக்கிற சொத்து கொண்டு கொடுத்து அவங்கவுங்களுக்கு உண்டான எல்லாமே கல்யாணம் பண்ணி குழந்தைகள் வச்சு எல்லாமே தனித்தனியா வச்சு எல்லாம் செட்டில் பண்ணி எல்லாம் வச்சிருக்கிறோம். நானும் எங்க வீட்டுல அவரும் எங்க தங்கச்சிங்க தாங்க, அவங்க அவங்க மூணு பேரும் தான் இப்ப இருக்கோம். சரி, ஹலோ சொல்லுங்க. மூணு பேரும். ஆனா இப்ப கொஞ்சம் எங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டு இருக்கு. அது வந்து கொஞ்சம் மனரீதியா ரொம்ப சங்கடமா இருக்குங்க. அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. இருந்தாலும் வந்து இப்ப ஒரு உங்ககிட்ட கேட்டா ஒரு மன தெளிவு வருமா அப்படிங்கறக்காக தான் கேக்குறேங்க. வந்து இப்ப நாங்க இது வரைக்கும் ஒன்னா ஒரு வீட்டுலதான் இருந்துட்டு இருந்தோம், இப்ப அப்படிதான் இருந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் இப்ப வந்து கொஞ்சம் அவங்க அடிக்கடி வெளியில போறது பிடிக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. அது எப்படி பேசி தீர்க்கிறது என்ன ஏதுங்கிறது தெரியல. நான் பேசினாலும் அது கொஞ்சம் பிரச்சனைகள் முடியறதுனாலதான் சரி, அது கொஞ்சம் மன உடைச்சலா இருக்குது. அதனால அதுக்கு தீர்வு கேட்கறதுக்காக உங்களுக்கு போன் பண்ணேங்க. சோ போதுமான அளவு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல அவங்களோட சொல்ல வரீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமாங்க, ஆமாங்க. உங்களுக்கு வேற என்ன என்டர்டெயின்மென்ட் வீட்ல? ஒன்னும் இல்ல, நீங்க வந்து எனக்கு இந்த இது கிராஃப்ட்ல எல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்குங்க. அதெல்லாம் ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது. அதெல்லாம் செய்வேன், வீட்டுல கொஞ்சம் வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுக்குவேன், இது பண்ணுவேன், முடிஞ்ச வரைக்கும் டிவி பாப்பேன். வெளி வேலை இருந்ததுன்னா முக்காவாசி வெளி வேலையெல்லாம் நான் தான் பாத்துக்குவேங்க. வெளியில போறது வர்றது, ஒரு விசேஷங்களுக்கு போறது, இந்த மாதிரி. ஏன்னா ஒரு ஆரம்பத்துல கம்பெனி கம்பெனி இருந்ததுனால என்னையே போர்ட்டு போட்டு அப்படியே போயிட்டு இருந்துட்டு இருந்தேன். இப்ப கொஞ்சம் ரொம்ப இதா இருக்குங்க. எங்க பொருளாதார பிரச்சனைகள் தான் கொஞ்சம் சிக்கல் இருக்க, நான் வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்களோட டெய்லி ரொட்டீன்னு ஒன்று இருக்குது, அது வந்து கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு, அதுக்காக தான் அதை செக் பண்ணுது. இப்போ இவங்க டைம் ஸ்பெண்ட் ஆகலை, எனக்கு வந்து போதுமான டைம் இவங்களோட கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்ணுறது த்ரூவாக தான் அவங்களுக்கு அதை கிடைக்க ஆரம்பிக்கும். அதே தான், இது வந்து எல்லாமே கிவ் அண்ட் டேக் மட்டும்தான். ஸோ இவங்க வந்து அதே அன்பையோ இவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை வந்து அவங்களுக்கு காமிக்க ஆரம்பித்தா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அதை திருப்பி காமிக்க ஆரம்பிப்பாங்க. இது ஒரு விதம். இல்லைனா ஓப்பனாக டிக்ளரேஷன் கொடுக்கறது, எனக்கு வந்து இந்த டைம் தேவை, இல்லை இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்து என்னோட பேசுங்க, இல்லை கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம், இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியில் போகலாம் அப்படிங்கிறத தேவையை இவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறது த்ரூவாக ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு தேவையான அட்டென்ஷன் கிடைக்கும். அருமை, இணைப்பு வந்ததுக்கு நன்றிம்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். மக்கள் வணக்கம், வணக்கம் தோழி, இணைப்புல இருக்கீங்கம்மா? ஹலோ வணக்கம்மா, தொடர்ந்து சந்தேகத்தை கேளுங்கம்மா, சொல்லுங்க. என் பேர் நித்யானந்திங்க, சொல்லுங்கம்மா. கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம். என் பொண்ணுக்கு 2 வயசு ஆக போகுது. சரிங்க. அவ வந்து ரொம்ப பிடிவாதம், இது ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க. நம்ம இப்ப மிரட்டுற ஸ்டேஜ்ல இல்ல, மிரட்டினாலும் ரொம்ப அழுகிறா. அழுகாதேன்னு சொன்னா கூட மறுபடியும் தொடர்ந்து அழுதுட்டேதான் இருக்கா, அதை ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறா.
அப்ப ஏதாவது சமாதானம் பண்ணிட்டு கொடுத்தா இன்னொரு அதை வாங்குறதுக்கு இன்னொரு பொருளை கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்படியேதான் அது போயிட்டே இருக்கு. எவ்வளவு ஸ்டேஜ் வரைக்கும் இப்படி இருப்பாங்க, இல்ல இப்படிதான் குழந்தைங்க இருப்பாங்க, இல்ல இந்த பொண்ணு என் பொண்ணுதான் இப்படி இருக்கலாம், ஒரு அது ஏதாவது ஐடியா பத்தி சொல்றதுன்னு புரியுதுங்க. இப்போ இந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இவங்க எந்த கேட்டகரியில விழறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறத விட இது ஒரு நார்மல் வளர்ச்சியா பார்த்து இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ அழுகன்றது இப்ப பாதி பேர் வந்து அதை யூஸ் பண்றாங்க. எப்படின்னா இந்த சின்ன வயசுலயே அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு அழுதா அம்மா வந்து நமக்கு தேவையானதை கொடுத்துருவாங்க, இல்லைனா என்னை சமாதானப்படுத்துவாங்க, இல்லை எனக்கு நிறைய அட்டென்ஷன் கொடுப்பாங்க, எனக்கு எது தேவையோ அதை நான் அழுதா எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேரோட மைண்ட் செட். இது வந்து சின்ன வயசுலேயே ஃபார்ம் ஆயிடுது. இது பெருசாகும் போது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அடிக்கடி அழுவாங்க, இல்லை அவங்க அழும்போது நம்மளே பாவம் பார்த்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துருவோம். இந்த மாதிரி பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இதை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி தான், என்ன பண்ணணும்னா, இந்த பழக்க வழக்கம் வந்து உங்களுக்கு வேண்டாம் இல்லைங்களா, ஸோ இதை விட்டுட்டு எது வேணுமோ அதில் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ அந்த குழந்தை வந்து நிறைய நல்லதும் பண்ணும். சில நேரத்தில் தனியாக விளையாடிக்கிட்டு இருக்கோம், அம்மா வந்து தூரத்துலேருந்து கண்காணிச்சிட்டு இருப்பாங்க, ஆனாலும் அந்த குழந்தை பொறுமையாக விளையாடிக்கிட்டு இருக்கோம், இல்லை ஏதோ ஒன்றத்தை புதுசாக செய்ய நினைக்கும், புதுசாக ஒரு பிஹேவியரை உண்டாக்கும், கிறுக்கும், இல்லை ஒரு பென்சிலை பிடிக்கிறது, பென்னை பிடிக்கிறது, ஒரு பெயிண்டிங்கை பிடிக்கிறது, இந்த மாதிரி புதுசு புதுசாக அந்த குழந்தை பண்ண ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் அம்மா வந்து போதுமான அளவுக்கு அந்த குழந்தையை கவனித்து பாராட்ட ஆரம்பித்தாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த எந்த பிஹேவியர் தேவையில்லையோ அது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிட்டே வந்துடும். அதை நம்ம கவனிக்கணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் அழாத அழாதன்னு சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில குழந்தைங்க அதை ரொம்ப உள்ளே எடுத்துப்பாங்க. அப்போ எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் அவங்க அழவே மாட்டாங்க. இதனால் என்ன ஆகும்னா, தேவையான இடத்துலையும் அவங்க அழமாட்டாங்க, அது ஒரு மன அழுத்தத்தை கொண்டு போகும், அது வேற மதமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால அழாதன்னு சொல்றதுக்கு பதிலாக அந்த குழந்தை என்ன பண்ணுதோ அதை பாராட்டிக்கிட்டே வாங்க, இது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். அருமை, இணைப்பு வந்ததுக்கு நன்றிமா. அடுத்த நேர்கிட்ட பேசுவோம். மக்கள் வணக்கம். வணக்கம். வணக்கம் தோழி. வணக்கம்மா. நான் திருவாரூர்ல இருந்து வனஞ்சா பேசுறேன். எங்க ஹலோ சொல்லுங்க. டாக்டர் மாட்ட பேசுறேன். சொல்லுங்க, கேட்டுட்டு தான் இருக்கேன். வணக்கம். வணக்கம் மேடம். எங்க பேத்தி வந்து நைட்ல வந்து அதிகமா யூரின் போறா. அவ வந்து எங்க பொண்ணு வந்து நாங்க கொஞ்சம் அமைதியான கேரக்டர், பேரண்ட் வந்து கொஞ்சம் அமைதியான கேரக்டர், பிளஸ் அவங்களுக்கு கிடைச்ச குடும்பம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் கோபம், சண்டை, வம்பு, இப்படி எல்லாம் அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அவ எதிர்பார்த்த அளவு கிடைக்கல. பிளஸ் என்னன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து தட்டி பேசுறது பண்றது எல்லாம் ஏஎம் பீரியட்ல வந்து அவ ரொம்ப ஷாக்கிங் ஆன மாதிரி ஆயிட்டா. அதனால இந்த குழந்தை வந்து நைட்ல யூரின் போகுதா என்ன அப்படிங்கறது தெரியல. அப்புறம் நைட் ஆனா தண்ணி வந்து கம்மியா தான் கொடுக்குறோம். அப்படி இருந்து இப்ப 8-9 இயர்ஸ் ஆகுது, பெட்ல வந்து யூரின் போறா. அது எப்படி கியூர் பண்றது அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல. அவ்வளவு குழந்தைய திட்டவும் முடியல. புரியுது. அது என்ன பண்றதுன்னு ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா பரவாயில்லைங்க மேடம். இது வந்து மார்னிங் நேரத்தில் அந்த குழந்தை ஃபைனாக தான் இருக்கா, ஏன்னா அவங்க சொல்கிறதுலே தெரியுது அவங்க நைட் மட்டும்தான் இந்த பிரச்சனையை அண்டர்கோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது. வீடோட இமோஷ்னல் ஸ்டேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா அந்த குழந்தைக்கு மனநல பீஸ்ஃபுல்லாக இருக்க இருக்க தான் அந்த குழந்தை வந்து சகஜமாக அந்த ஏஜுக்கு உண்டான வளர்ச்சியோட நல்லா திகழும். ஸோ அதனால வீட்டோட சூழ்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மெயினாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன வீட்டில் என்ன சூழ்நிலை அண்டர்கோ பண்ணுறாங்களோ அதை அந்த குழந்தைக்கு ஒன்று இந்த வயசு, இந்த 8-9 வயசுங்கிறது புரியிற வயசு தான். ஸோ இவங்க அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாங்க, அதை சரியாக சமாளித்து வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், ஓகே இவங்க சமாளிச்சிருவாங்க அப்படின்ற அந்த பயம் குறைஞ்சிரும். இது ஒரு விஷயம் அவங்க வீட்டை இல்லை அதுக்கு உண்டான ஹெல்ப் எடுத்து, இல்லை ஒரு கவுன்சிலரை போய் மீட் பண்ணி அதுக்கு அவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த குழந்தையோட வழக்கத்தை எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்தால் போதும். அதாவது இவங்க தண்ணி குடிக்கிறத குறைச்சிட்டேன், நைட்டில் கொடுக்கறத குறைச்சிட்டோம் அப்படின்னாங்க, அது ஒரு விதம். இன்னொரு விதம் என்னென்னா, நைட்டில் அந்த குழந்தைய எழுப்பி ஒரு வாட்டியோ இல்லை ரெண்டு வாட்டியோ இவங்களே அலாரம் வச்சு எழுப்பி அந்த குழந்தை வந்து பாத்ரூம் போக பழகுனாங்கன்னா இது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை வந்து கொஞ்ச நாள் கழித்து இவங்க எழுப்பவே வேண்டாம், அந்த அலாரம் சத்தத்துக்கு அந்த குழந்தையே எழுந்து போய் பாத்ரூம் போயிட்டு வந்து படுத்துக்கும். இது ஒரு விதம். இன்னொரு விதம் என்ன ஆகும்னா, இது இன்னும் பழக பழக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதுவுமே இல்லைனாலும் அந்த குழந்தைக்கு ஒன்ஸ் அவ பிளாடர் ஃபுல் ஆனோடனே அதுக்கே எழுந்து போகணும் அப்படின்ற வழக்கத்துக்கு வந்துடும்.
வணக்கம் தோழி, இணைப்பில் இருக்கீங்கம்மா? மேடம், என்னோட பையனுக்கு வந்து 5 வயசு ஆகுது. தோழி மன்னிக்கணுமா, நீங்க பேசுறது சரியா கேட்கலமா? என்னோட பையனுக்கு 5 வயசு ஆகுது மேடம், கேக்குறீங்களா? கேட்கலம்மா, நீங்க பேசுறது கேட்கல. மீண்டும் ஒரு முறை முயற்சி பண்ணுங்க. இணைப்பில் வந்த பிறகு மறுபடியும் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். தொடர்ந்து வந்து இந்த பழக்க வழக்கங்கள் குறித்து பேசிகிட்டு இருந்தோம். பழக்க வழக்கம்னும் போது பெற்றோர்கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்கும்பொழுது நம்மளால் சுலபமாக பெற முடியும். இதுவே நம்ம வந்து ஒரு சமூகத்தில் இருந்து அந்த ஒரு சின்ன மாற்றம் வரணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரிலாம் பண்ணலாம்? ஒரு பழக்க வழக்கத்தை நம்ம புதுசாக உருவாக்கும் போது எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஆரம்பத்துலேயே அது வந்து 100% பெரிய லெவலில் ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதுதான் நம்ம பண்ணுற மேஜரான தப்பு. இதனால் என்ன ஆயிடுதுன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அந்த பழக்க வழக்கத்தையே பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு வேற ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எதிர்பார்க்கும் போதே 100% எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் புதுசாக சமையல் கற்றுக்குறேன் அப்படின்னு வைங்களேன், ஆரம்பிக்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஃபர்ஸ்ட் நான் காய் கரெக்டாக கட் பண்ணுறதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக பழக்க வழக்கத்துக்கு கொண்டு வர்றது, இல்லை சூடு வச்சுக்காமல் பண்ணுறது, இல்லை குவிக்காக பண்ணுறது, இல்லை ரொம்ப நேரம் எடுக்காமல் பண்ணுறது, இல்லை ஒழுங்காக அதை சீக்வன்ஸ் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்து பண்ணுறது, இது எல்லாமே ஒரு பெரிய டாஸ்க் தான் புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுற்றுச்சூழலில் இருக்கவங்க நம்ம அதை கம்பேர் பண்ணிகிட்டே இருப்போம். அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, பாரு உன் வயசு தான் ஆனால் அவன் நல்லா பண்ணுறா, இல்லை உங்கள் அம்மா மாதிரி நீ பண்ணு, இல்லை உங்கள் பாட்டி அளவுக்கு உன் சமையல் வரல. இந்த மாதிரி சொல்கிறதுனால என்ன ஆகிடுதுன்னா, இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அப்படி சொல்ல சொல்ல அந்த குழந்தை வளரும். ஆக்சுவலி பாதி பேர் என்ன ஆகிடும்னா அங்கேயே நின்றோம். இப்போ ஒரு ஷூலேஸ் கட்ட கற்றுக்கிற மாதிரி தான், முதல்ல அந்த குழந்தை அதை எடுக்கிறதே பெரிய விஷயம், அதுக்கப்புறம் அதை கரெக்டான ஹோல் உள்ள விடுறது பெரிய விஷயம், அதுக்கப்புறமா தான் அந்த குழந்தை கற்றுக்கும். ஆனால் நம்ம எதிர்பார்க்கும் போதே 100% எதிர்பார்க்குறோம். இது ஒரு பெரிய சொசைட்டியில் ஒரு டிமார்க்காக இருக்கு. நிச்சயமா இது குறித்து தொடர்ந்து பேசும் நேர் இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம் தோழி. ஆ, தொடர்ந்து சந்தேகத்தை கேளுங்க. என் பையன் பேர், ஹலோ சொல்லுங்கம்மா. என் பையன் பேர் ரியாசு. சொல்லுங்க. அவன் வந்து 10 வயசு ஆகுது. அவன் நல்லா மேக்ஸ் எல்லாம் 100 மார்க் எடுக்கிறான், மீதி எல்லா சப்ஜெக்ட்லயுமே மார்க் கம்மியா எடுக்கிறான். கம்மினா எந்த மார்க்க சொல்றீங்க? எவ்வளவு மார்க் எடுக்கிறாங்க? அப்ராக்சிமேட்டா எனக்கு ஒரு ரேஞ்ச் கொடுங்க. ஒரு 60, 70, 80 அப்படி எடுக்கிறான். இது 70க்குள்ள எல்லாமே எடுப்பான். சோசியல் சயின்ஸ்னா 30, 50, 60 அப்படிதான் எடுப்பான். புரியுதுங்க. அவன் மேக்ஸ் வந்து 100 எடுக்க, அவன் எல்லா சப்ஜெக்ட் படிக்கிறான், ஆனா உடனே மறந்துடுறான் எல்லாத்தையுமே. சரிம்மா. நல்லா படிப்பா, உடனே அத போறது மறந்துடுறான், மறுநாள் கேட்டாலே மறந்துடுறான். புரியுதுங்க. வேற என்ன பிரச்சனை இருக்குமா? வேற ஒரு பிரச்சனை இல்லை, இதுதான். எல்லாம் படிப்பா, நால மறந்துடுவான், எல்லாத்தையும் மறந்துடுறான். புரியுதுங்க. ஸோ இதில் நம்ம இன்னும் நிறைய விஷயம் செக் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது டீச்சிங் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது, டீச்சர் மட்டும் இல்லை பட் ஜென்ரலாக அந்த குழந்தைக்கு டீச்சிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஏன்னா ஒரு குழந்தைக்கு எப்போ மேக்ஸ் வருதோ அப்போ மீதி சப்ஜெக்டும் அவனால் படிக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ என்ன பிரச்சனை, ஒன்று டீச்சிங் அவனுக்கு புரியறது இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும், இன்னொன்று லாங்குவேஜ் எவ்வளோ தூரம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். இதெல்லாத்தையும் மீறி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு மோட்டிவேஷன் த்ரூவாவோ இந்த மாதிரி நார்மலாக கொண்டு போகிறது ஒரு சொல்யூஷனாக இருக்கும். பட் எக்ஸாக்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு, எதனா என்ன ஃபேஸ் பண்ணுறான் அந்த குழந்தை வாயிலேருந்து வரணும். நம்ம அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, என்ன பிரச்சனை மீதி சப்ஜெக்டில் இருக்குன்றது அந்த குழந்தைய கேட்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். கண்டிப்பாக. இணைப்பில் வந்ததுக்கு நன்றிம்மா. அடுத்து நேர்கிட்ட பேசுவோம். மக்கள் வணக்கம். வணக்கம் தோழி, இணைப்பில் இருக்கீங்கம்மா? ஹலோ, வணக்கம். சரிம்மா, தொடர்ந்து சந்தேகத்தை கேளுமா, கொஞ்சம் சத்தமாக பேசுங்கம்மா. என்னோட பையனுக்கு 3 வயசு ஆகுது, 3 வயசு 2 மாசமும் ஆகுது. சொல்லுங்க. அவருக்கு கொஞ்சம் பேச லேட் ஆகுது, அவருக்கு பேசுறதெல்லாம் புரியுது, எல்லாமே செய்கிறாரு. மற்றபடி அவருக்கு பார்க்க வந்து தெளிவா இல்ல, அவரோட பார்க்க வித்தியாசமா இருக்கு, வேற லாங்குவேஜ் பேசுற மாதிரி இருக்கு, தமிழ் இல்ல. புரியுது. வீட்ல எல்லாரும் தமிழ் தான் பேசுவீங்களா? ஆமா, தமிழ் தான் பேசுறது. அந்த குழந்தை பெரும்பாலான நேரம் யாரோட இருப்பாங்க? என்னோடய தான் இருப்பாங்க. ஓகே. அம்மாவோடய தான் இருக்குது. ஓகே.
இப்போ இந்த குழந்தைக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அவங்க வயசுக்கு கூடினவங்க அந்த மாதிரி ஒரு குழந்தைங்களோட ஒரு சூழல் முதல்ல கொடுக்கணும். ஒரு பார்க்குக்கு போகிறதோ இல்லை ஒரு ப்ளே ஸ்கூல் போகிறதோ இல்லை மீதி குழந்தைங்களோட விளையாடுறதோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை வந்து வெளிப்படுத்தியே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வரும். இப்போ அம்மா கிட்டனா அதை வெளிப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இவங்க எதிர்பார்க்கும் போதே அம்மா அதை கொடுத்துருவாங்க. இந்த குழந்தை வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நெசசிட்டி இருக்காது. ஆனால் இப்போ குழந்தைங்களோட விளையாடும் போதோ அதே வயசு குழந்தைங்களோ இல்லை கொஞ்சம் பெரிய குழந்தைங்களோடயோ விளையாடும் போது என்ன ஆகும்னா இந்த குழந்தை வெளிப்படுத்தியே ஆகணும். அதுக்கு என்ன வேணுன்றத வாயை திறந்து கேட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு போகும். அப்படி போகிறது த்ரூவா அந்த குழந்தையோட லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இன்னும் கம்ஃபர்டபுளாகவும் வளரும். அருமை, இணைப்பில் வந்ததுக்கு நன்றிம்மா. அடுத்த தோழி இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. தொடர்ந்து சந்தேகத்தை கேளுங்கம்மா. என்னுடைய கணவருக்கு என்னன்னே தெரியல, எல்லா விஷயத்துக்குமே சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் சண்டை போடுறாரு. சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கணக்கு அதிகமா போடுறாரு. ஒரு பூ வாங்கினாலும் கணக்கு போடுறாரு. என்னன்னே தெரியல, அவர் எப்படி மாத்தணும்னு தெரியல. பிசிக்கலா அவருக்கு ஏதாவது கவுன்சிலிங் வேணுமான்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு கால் பண்ணு. இந்த மாதிரி விஷயத்துக்கு இன்னும் நிறைய டீடைல்ஸ் தேவைப்படும். நான் சொன்ன மாதிரி அவரு என்ன அண்டர்கோ பண்ணியிருக்காரு, இப்போ ஏதாவது ஒரு கிரைசிஸில் இருக்காரா, கட்டாயத்தில் இருக்காரா, காசு சேர்க்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்காரான்றது தெரியணும். இன்னொன்று வரவு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி செலவு இருக்கா இல்லை ஜாஸ்தியாக இருக்கா அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். எதையாவது பார்த்து பயப்படுறாங்களா, அதாவது ஃப்யூச்சர் எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற ஒரு பயம் இருக்கா அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியணும். இதெல்லாம் வச்சு தான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். இதுக்கு சிம்பிளான ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்து அதை அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே பேசினாலே இதுக்கு பாதி சொல்யூஷன் கிடைக்கும். என்ன பண்ணலாம், எப்படி கொண்டு போகலாம், நீங்கள் எதுனாலும் சொல்லுங்கள், சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க. சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னும் போது ஒரு கான்ஃபிடென்ஸும் வரும். ரிசல்ட் எதை நோக்கி போகிறாங்களோ அது ஈஸியாகவும் போய் அடைய முடியும். அருமை, இணைப்பில் வந்ததுக்கு நன்றிம்மா. தொடர்ந்து இந்த பழக்க வழக்கம், அது வந்து சமூகம் சார்ந்து எந்த மாதிரி வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க, சொல்லுங்கள். ஸோ ஒரு ஒரு விஷயம் கஷ்டமான விஷயம் கற்றுக்குறாங்க அப்படின்னும் போது சின்ன சின்னதாக அதுக்கு அதை நெருங்கி அவங்க எந்த ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணாலும் அதுக்கு சிறிய அளவில் நம்ம பாராட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து ஒருத்தங்க ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறதுக்காக படிக்கிறாங்க இல்லை ஜாஸ்தி மார்க் வாங்குறதுக்காக படிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்தாலும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அதே மாதிரி அதுக்கு உண்டான எந்த எஃபர்ட் எடுத்தாலும் ப்ரீ பிளான்டாக அவங்க போய் எக்ஸாமுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே எல்லாம் பிளான்டாக திங்ஸ் எல்லாம் எடுத்து வரிசைப்படுத்தி பேக் உள்ள அடுக்கி வைக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க ப்ரிப்பேர்டாக போகிறாங்க அந்த எக்ஸாம் ஹாலுக்குன்றது தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம பாராட்ட ஆரம்பிக்கணும். இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம ஓரளவுக்கு, அதாவது முதல்ல எடுத்த உடனேவே பெரிய பாராட்டாக கொடுக்க வேணாம், பட் பரவாயில்லையே நீ இந்த மாதிரி பண்ணதே இல்லை, இந்த மாதிரி பண்ணுறிய, சந்தோஷமாக இருக்குது, நான் பெருமைப்படுறேன் உன்னை பார்த்து, எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ பண்ணுவேன்ட்டு, உன்னால் முடியும், எல்லாரும் பண்ணும்போது உன்னாலேயே முடியாது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஊக்கம் கொடுக்குற வேர்ட்ஸை சொல்லிக்கிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அருமை, இந்த மாதிரி தான் ஒரு பெரிய பழக்க வழக்கத்தை நம்ம பில்ட் பண்ணுறோம். நிச்சயமாக சில பேருக்கு வந்து ஒரு தீய பழக்கத்திலே இருக்காங்கன்னா அதிலிருந்து வெளிவர முடியாமல் கஷ்டப்படுவாங்க, அது எப்படி மாற்றிக்கலாம்? இதுக்கு வந்து என்ன சொல்வோம் அப்படின்னா இதே அப்ரிசியேஷனை ஆனால் கொஞ்சம் கெட்ட வழக்கத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு வேறு மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு தலைவலி அப்படின்னா அதுக்கு நம்ம கொடுக்க போகிற ட்ரீட்மெண்ட் வந்து மாத்திரை தான். மாத்திரை வந்து கசக்கும் ஆனால் தலைவலியை குறைச்சிடும். அதே மாதிரி தான் அவங்க கெட்ட பழக்கத்துலேருந்து குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல பழக்கத்துக்கு அவங்க ஆல்டர்னேட்டாக எதுக்கு போகணுமோ, இப்போ நிறைய பேர் வந்து இதை பண்ணாதா இதை பண்ணாதான் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், எதை பண்ணணும்னு அந்த குழந்தைக்கு தெரியவே தெரியாது கடைசி வரைக்கும். ஸோ இதுக்கு பதிலாக அதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதையும் சொல்லணும். இன்னொன்று, நம்ம ஒரு பாதி பேர் இந்த மாதிரி போகிறதுக்கு ரீசன் வந்து ஒரு கோல் இல்லாதது தான். ஸோ இதை நோக்கி நீ போ, இதுதான் உன்னோட முடிவு அப்படின்னு அந்த குழந்தைக்கு தானாக உள்ளேருந்து வர ஆரம்பிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தையோ இல்லை அந்த மனிதரோ எல்லா கெட்டதையும் குறைச்சிப்பாங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் வந்து பழக்க வழக்கங்கள் குறித்தும் பல்வேறு தோழிகள் கேட்ட கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான ஆலோசனை கொடுத்தீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி.